அர்த்தமோ என்ன காவியமோ வள்ளுவனோ நீ வாசகியோ அடி தேவதையோ என்ன காதலியோ அண்ணன் நட ஜின்னுக்கு ஜிங்காரி வங்க கடல் அல்ல இன்னுத்தாகி வங்கங்கள் எழுத்தானி அச்சினவை கொண்ட அலங்காரி அண்ட் சூப்பர் சிங்கர் 9ல இவங்க பிரியா ஜெர்சன், பூஜா, இவங்க அபிஜித், இவங்களெல்லாம் மறக்கவே முடியாது இல்லைங்க. செம சூப்பரான வெர்சடைல் சிங்கருங்க நம்ம பிரியா ஜெர்சன். அந்த அதுவும் பயங்கரமாக ஃபைன் ஃபினாலேயில் கலக்கி ஒரு பாடின பாட்டு இருக்குல்ல, அந்த நிலவுகள் மாதிரி இது, அந்த ஃபாஸ்ட் மியூசிக் இருக்குல்ல, சூர்யாவோட சாங்கு வேற லெவலில் பின்னி எடுத்துட்டாங்க. எங்கே போனாலும் அந்த சீசனுக்கு அப்புறம் அந்த பாட்டை தான் ஃபஸ்ட்டு பாட சொன்னாங்க ஆடியன்ஸ். எவ்வளோ சூப்பராக பாடுறாங்கன்னு சித்ராமாவே வியந்து பார்த்த ஒரு பாட்டு. அது மட்டும் கிடையாதுங்க, மெலடி பயங்கரமாக வெஸ்டர்ன், இப்படி பயங்கரமாக அந்த இது அந்த இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் வரல, ஆனால் அந்த மாதிரிலாம் சூப்பராக பாடுவாங்க. அண்ட் அவங்க ஒரு யூனிக்கான வாய்ஸும் கூட. அவங்க நிறைய சூப்பர் சிங்கர்ஸில் கலந்துக்கிட்டு, அவங்க சூப்பர் சிங்கர்ஸ் 5லேயுமே கலந்துக்கிட்டு தோற்று போய் வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 9ல வந்து ஃபஸ்ட் ரன்னர் அப் ஆனாங்க. ரொம்பவே ரொம்ப ஹாப்பி. அப்போவே வந்து நம்ம பிரியங்கா வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா பிரியா ஜெர்சன் பிரியங்காட்ட சொல்லியிருப்பாங்க நான் சார்லின்றவள் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிரியா ஜெர்சனுக்கு அவர் வந்து ஸ்விம்மிங் ட்ரெயினர். அது பிரியா ஜெர்சன் லவ் மேரேஜ் அப்படின்றது அவங்க அப்பா மட்டுமே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு, அவங்க அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லையாம். கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவுக்காகவே நிறைய நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, பட் அவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை. சார்லி எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக பிரியா ஜெர்சனை வச்சுப்பாராம். ஸோ ஏதாவது சோகம் அப்படின்னா வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே ஒரு 5 hours 6 hours பைக்லேயே சுற்றிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தால் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு. ஆ ஒன்றா டக்குன்னு நான் சார்லிக்கு போட்டு ஃபோன் போட்டு அழ ஆரம்பிச்சிருவேன், ஏதாவது ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் வந்து ரெண்டு பேருமே ஈகோ இல்லாமல் இருக்கணும், அவங்களும் விட்டு கொடுக்கணும், நீங்களும் விட்டு கொடுக்கணும். டாக்ஸிக் ரிலேஷனில் அவங்க மட்டும் அப்படியே இருப்பாங்க, நீங்கள் போய் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி போகிறது அது பேர் லவ்வே கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவங்க ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. அண்ட் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கல்யாணத்தை அவங்களே பண்ணுறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ நாள் பொறுமையாக நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சு நிறைய இதெல்லாம் வந்து பண்ணி அவங்களே சொந்தமாக அப்பா அம்மாவுக்கு பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பிரியா ஜெர்சன் அவங்களுடைய கல்யாணத்துக்கு தானாகவே பாட்டும் பாடிக்கிறாங்க, ரொம்பவே அழகான ஒரு சாங், மெலடியான சாங்கும் பாடிக்கிறாங்க. கடவுளின் கடமை முடிந்ததே, அழகி பிறந்த நொடியிலே, சார்லியோட வீட்டில் பிரியா ஜெர்சனை ரொம்பவே அக்செப்ட் பண்ணிட்டாங்களாம். ரொம்பவே பாவமான ஒரு ஃபேமிலி, அவங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணும்போது திருட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்தது அதெல்லாமே கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன், இருந்தாலும் சார்லி கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பி எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க குழந்தைத்தனமாகவும் சொல்கிறாங்க. அண்ட் அவருமே வந்து அவங்க ரொம்பவே பார்த்துப்பாரு அப்படின்றதுல ட்ரெஸ் வர்த்தியாகவும் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு கூட அவங்க அப்பா மட்டும்தான் வந்திருக்காருங்க, அவங்க அம்மா வரல. என்னதான் இருந்தாலும் அம்மா வராதது ரொம்பவே கஷ்டம், இருந்தாலும் நான் சார்லியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்றது தெளிவாக. என்னைக்காவது அவங்க அம்மா மனசும் மாறும், அண்ட் இவங்களும் இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்களே எந்தவித டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு பிரியா ஜெர்சன் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.